Hi friends, இன்னைக்கு நம்ம ஜாவால பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ல அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? தென் இந்த எக்ஸெப்ஷன் பாத்தீங்க அப்படினா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அரேவோட சைஸ் பார்த்தோம் அப்படினா 5 னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம 6th இன்டெக்ஸ்ல நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த எக்ஸெப்ஷன் வந்து நமக்கு வரும். சோ அதாவது அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அதோட இன்டெக்ஸ் வந்து நம்ம லிமிட்டை தாண்டி போயிடுச்சு அப்படினு சொல்லி ஒரு எக்ஸெப்ஷன் வரும். சோ இதுதான் வந்து அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இத நம்ம எப்படி புரோகிராம்ல போடுறதுன்னு பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணனா ஒரு ஜாவா ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்க இத பார்த்தோம் அப்படினா So, the path of dinner BOUND bound underscore EXCP. So, bound exception of dinner solely put So, dot Java I've been put in on file on the save panicra. Then, add the path of dinner. I'm not a class name. So, class name path of dinner. File name equal away. Then, add the path of dinner public static void main. So, public STATC static void main main. Then, yellow path of dinner. String arcs so string arcs வந்து நம்ம போட்டாச்சு then next நாம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அரே வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போறோம் சோ நாம என்ன பண்ணலாம்னா இன்டிஜர் டைப்ல ஒரு அரே வேரியபிள் நான் கொடுத்துக்கறேன் சோ a அப்படிங்கற வேரியபிள் நான் கொடுத்துக்கறேன் then இதல பார்த்தோம் அப்படினா நம்ம இந்த இடத்துலயே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் சோ வேல்யூ பார்த்தோம் அப்படினா நான் என்ன பண்றேனா 10 20 அப்படிங்கற வேல்யூவை நான் வந்து இங்க வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தென் நாம அடுத்து என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை கேட்ச் ப்ளாக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷனை நாம வந்து கொண்டு வர போறோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா நம்ம ட்ரை ப்ளாக் வந்து நாம போட்டுக்கலாம் இந்த அடுத்து கேட்ச் ப்ளாக்ல பார்த்தோம் அப்படினா அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் சோ அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கறத நாம கொடுத்துக்கறோம் சோ இதுக்கு பார்த்தோம் அப்படினா ஈன்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தென் இதல நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினு பார்த்தினா இப்போ இங்க பார்த்தோம் அப்படினா நம்ம அரேவோட இன்டெக்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படினா 0 1 1 இருக்கு சோ a ஆஃப் 0 ல 10 வேல்யூ ஸ்டோர் ஆகும் a ஆஃப் 2 ல a ஆஃப் 1 ல நமக்கு 20 அப்படிங்கற வேல்யூ நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா தென் இப்போ நாம என்ன பண்றோம்னா 0 1 1 ல இல்லாம நம்ம a ஆஃப் 2 அப்படிங்கற வேல்யூல ஸ்டோர் பண்ண போறோம் சோ இங்க பாத்தீங்க அப்படினா a ஆஃப் 2 அப்படிங்கறதுல நான் என்ன பண்றேனா ஒரு 50 அப்படிங்கற வேல்யூ நான் வந்து ஸ்டோர் பண்றேன் ஓகேங்களா சப்போஸ் இது வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படினா நமக்கு மெசேஜ் அதாவது மெசேஜ்ல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் சோ அதோட வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும் அதனால நான் இங்க என்ன பண்றேனா system.out.print போட்டுக்கறேன் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி வேல்யூ ஈக்குவல் டு போட்டு a of 2 வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் so a of 2 வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தென் இந்த சப்போஸ் இந்த இது வந்து நமக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு ஃபெயில் ஆயிச்சு அப்படினா நமக்கு இந்த எக்ஸெப்ஷன் வந்து நமக்கு ஹேண்டில் ஆயிருக்குன்னு அர்த்தம் சோ இந்த இடத்துல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா நம்மளோட நமக்கு ஒரு மெசேஜ்ல நாம என்ன பண்றோம்னா system.printout.printல நாம என்ன பண்றோம்னா அரே இன்டெக்ஸ் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கறத நான் கொடுத்துக்கறேன் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி நமக்கு ஐடென்டிஃபை ஆவறதுக்காக அரே இன்டெக்ஸ் ஓவர்ஃப்ளோ எக்ஸெப்ஷன் அப்படிங்கறத கொடுத்துக்கறேன் சோ ஓவர்ஃப்ளோ எக்ஸெப்ஷன் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கறேன் ஓகேங்களா இப்போ இந்த புரோகிராம் ஃப்ளோ பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு வேரியபிள் ஒரு அரே வேரியபிள் நம்ம டிக்ளேர் ஆகும் சோ டிக்ளேர் ஆயிட்டு பார்த்தோம் அப்படினா நமக்கு அந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் தென் அடுத்து ட்ரை ப்ளாக்ல பார்த்தோம் அப்படினா a of 2 அதாவது நம்மளோட இன்டெக்ஸ் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படினா 0 and 1 மட்டும் தான் இங்க நமக்கு எக்ஸிஸ்ட் சோ அதுல இல்லாம a of 2 அப்படிங்கற வேல்யூக்கு நம்ம 50 அப்படிங்கற வேல்யூவை நம்ம வந்து அசைன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இது வந்து நமக்கு வந்து எக்ஸெப்ஷனா நமக்கு வந்து வரும் சோ அந்த எக்ஸெப்ஷன் வந்து நமக்கு இங்க த்ரோ ஆயிடும் சோ கேட்ச்ல பார்த்தோம் அப்படினா அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷனுக்கு நான் e அப்படிங்கற ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன் சோ சப்போஸ் இந்த எக்ஸெப்ஷன் நமக்கு ஹேண்டில் ஆச்சு அப்படினா நமக்கு இந்த மெசேஜ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும் சோ அரே இன்டெக்ஸ் ஓவர்ஃப்ளோ எக்ஸெப்ஷன் அப்படிங்கறது பிரிண்ட் ஆகணும் சோ இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினா ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் நான் ஜாவா சி ஸ்பேஸ் நம்ம புரோகிராம் நேம் பார்த்தோம் அப்படினா bound underscore exception சோ இப்போ நம்ம வந்து கம்பைல் பண்றோம் சோ நமக்கு எரர்ஸ் எதுவும் இல்ல சோ ஜாவா ஸ்பேஸ் பவுன்ஸ் எக்ஸெப்ஷன் நாம போட்டு நம்ம வந்து ரன் பண்றோம் சோ பார்த்தோம் அப்படினா அரே இன்டெக்ஸ் ஓவர்ஃப்ளோ எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு சோ அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆனா மட்டும் தான் நமக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்ம அரே இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் கோர்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.tutorjoes.com விசிட் பண்ணுங்க தென் யூடியூப்ல டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்